ஆனா அவங்க டெண்டர்ல கலந்துக்கிட்டு கம்மியா கோட் பண்ணி பயங்கரமா பதில் எல்லாம் சொல்லி டெண்டரையும் எடுத்துட்டாங்க. இனிமே கேன்டீன் நடத்த போறதே அவங்கதான். அவங்க சாப்பாட்டை தான் இனிமே நான் டெய்லி சாப்பிடணும். ஏய் நோ 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 நோ, அவ பண்றத நீ எதுக்கு சாப்பிடுற? இனிமே வீட்லயே சாப்பாடு ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போயிடு. அது முடியலன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடு. ஓகே. என்னடா இது அதிசயம்! வாட் எ சர்ப்ரைஸ்! பாக்யாவுக்கு டெண்டர் கிடைச்சது, நம்பவே முடியலையே. ஏய், அந்த வீட்ல இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாத பூனைக்குட்டி மாதிரி காஃபி எடுத்துட்டு வருவா, தோசை சாப்பிடுறீங்களா, அது வேணுமா இது வேணுமான்னு குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயே சுத்திட்டு இருப்பா. அவளுக்கு எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு அறிவு வந்துச்சு? டெண்டர் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காளா? ஓ, ஏ ராதிகா, திடீர்னு 20 லாக்ஸ் திருப்பி தரேன்னு சவால் விடுறா, ஒரு வாரம் கழிச்சு 2 லாக்ஸ் செக் எடுத்து நீட்டுறா. அன்பிலீவபிள். இப்போ கேன்டீன் கான்ட்ராக்ட் வேற எடுத்திருக்காளா? பரவாயில்லையே, பெரிய ஆள் தான். உண்மையிலேயே அவளுக்குள்ள கூட ஒரு பெரிய ஸ்மார்ட்னஸ் இருக்கும் போல் இருக்கு. சத்தியமா சொல்றேன் ராதிகா, அவ இந்த அளவுக்கு வளருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாளா அந்த இடியட் குள்ள கூட இவ்வளவு டேலண்ட் மறைஞ்சிருந்திருக்கு. வெரி குட், வெரி குட், நாட் பேட், நாட் பேட் அட் ஆல். மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டியா? ஏன், என்னாச்சு? பாக்யவ பாராட்டதா நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனா? பாராட்டுறேனா? நீ தப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட. நான் இதுக்கு அவ்வளவு போய் பாராட்டுறேன்? அவ கிடக்குற அந்த யூஸ்லெஸ் இடியட். அதுக்கா நீ வேணா பாரு, நான் அடிச்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அவளால இந்த கேன்டீன் நடத்தவே முடியாது. முடியலன்னு சொல்லி தெரிச்சு ஓட போறா. நீ பார்க்கதான் போற. யூ டோன்ட் வரி பேபி. உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும்? காஃபி போடுங்க. போட்டா போச்சு, காஃபி தானே. ஏண்டா ஏண்டா, அறிவு இருக்கு அவனுக்கு, இடியட், உனக்கு தேவையா? அப்படியே போடியே, போக வேண்டியது தானே. பெரிய பெரிய மாதிரி பக்கத்துல வந்து உட்காந்து, பேபி ஆர் யூ ஆல் ரைட், ஆர் யூ ஓகே, எதுவா இருந்தாலும் அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சிட்டு பேசுனியே, முழு இடியட், இடியட். யாருமே இல்லடா, நீதான் இடியட். ஆறுதல் சொல்றதா சொன்ன, இப்ப என்ன ஆச்சு? உன் தலையில நீயே மண்ணை கொட்டிக்கிட்டே.